ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி பின்னாடி உங்களுக்கு காமிக்க இங்கே மாதிரி இருக்குது இந்த அன்பாக்சிங் அண்ட் ரிவியூஸ் இந்த மாதிரி சேனல் பேனர் வந்து எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். இந்த சேனல் பேனர் வந்து ஈஸியாக நம்மளே வச்சிடலாம். இது வந்து நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க அந்த சேனல் பேனர் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப்பில் சேனல் பேனர் ஆர்ட் வைக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து டெம்ப்ளேட் தேவை. அதனால் நீங்கள் வந்து குரோமில் போய் சேனல் பேனர் டெம்ப்ளேட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இமேஜஸ்லாம் வரும். நான் உங்களுக்கு காமிக்கேன். இந்த அதில் போய் இமேஜஸ்ன்னு போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான டெம்ப்ளேட் நீங்கள் வச்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி டெம்ப்ளேட்லாம் காமிக்கும். நீங்கள் அது வந்து இதில் எந்த மாதிரி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணணும்னா, இப்போ இது இருக்கிற மாதிரி பிளேனாக, அதாவது எந்த ஒரு இமேஜஸும் இல்லாமல் இந்த மாதிரி இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இது கீழே பாருங்கள், அது ரிலேட்டடாக இருந்து பாருங்கள், இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா அது கீழே வந்து இது இந்த மாதிரி இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து டவுன்லோட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் போகணும். ப்ளே ஸ்டோரில் போய் பிக்சல் ஆப்னு ஒரு ஆப்பு, இந்த ஆப் வந்து எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வந்து பிக்சல் ஆப்புன்னு போட்டிங்கன்னா இந்த ஆப் வரும். இந்த ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணிக்கிடுறேன். இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணக்கப்புறம் இதில் வந்து மேலே த்ரீ டாட் இருக்குது, அதை கிளிக் பண்ணக்கப்புறம் அதில் வந்து இமேஜ் சைஸுன்னு கிளிக் பண்ணணும். அந்த இமேஜ் சைஸில் வந்து கஸ்டம்னு இருக்கும். நமக்கு வந்து சேனல் பேனருக்காண்டி யூடியூப் சேனல் பேனர் அப்படின்னு வச்சு நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா யூடியூப் சேனல் பேனர் சைஸ்க்கு வந்துடும். இப்போ அதிலே த்ரீ டாட்டில் போய் இமேஜ் யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரின்னு இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யூஸ் இமேஜ் ஃப்ரம் கேலரியை கிளிக் பண்ணக்கப்புறம் நம்ம வந்து இப்போ டவுன்லோட் பண்ணி வச்ச இமேஜுக்கு போகலாம். இப்போ இதில் போய் நம்ம இதில் போய் டவுன்லோட்ஸ் டவுன்லோட் போனால் இப்போ நம்ம வந்து இந்த பேனர்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த பேனரை டவுன்லோட் பண்ணேன். இது வந்து நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். கிளிக் பண்ணக்கப்புறம் இது வந்து ஓகே. இப்போ நான் டிக் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பேனர் இந்த மாதிரி எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் வந்து இந்த நியூஸ் டெக்ஸ்ட் டெலிட்டா ஓகே. இப்போ வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அவங்களோட சேனலுக்கோட லோகோ இந்த மாதிரி இதை சொல்லிக் கொடுத்து இந்த ப்ளூ கலரில் இருக்கா, இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து நம்ம ஃபோனில் மொபைலில் தெரிகிறது. எக்ஸ்ட்ரா ரெண்டு சைடு க்ரீன் வந்து மொபைலில் வந்து டெஸ்க்டாப் சைடில் ஓப்பன் பண்ணுறது. இந்த ரெட்டுலேருந்து இந்த ரெட்டு வரைக்கும் தெரிகிறது வந்து நீங்கள் வந்து லேப்டாப்பு டெஸ்க்டாப்பில் பார்க்குறது. இந்த பிளாக்கு எல்லாமே ஃபுல்லாக தெரியணும்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவி இந்த மாதிரி டிவியில் பார்த்தா ஃபுல்லாக தெரியும். நமக்கு வந்து மொபைலில் தெரியறதுக்கும் இதுக்கும் இந்த இது இதில் மட்டும் எதாச்சும் எடிட் பண்ணணும். நான் வந்து எல்லாத்துலேயும் எப்படி ஆட் பண்ணேன்னா இதில் போய் மேலே வந்து ஆடுன்னு இருக்கும். இந்த ஆடுன்னு தொட்டால் இதில் வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணணுமா, இமேஜ் ஆட் பண்ணணுமா, ஸ்டிக்கர் ஆட் பண்ணணுமா, அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே இப்போது ஆட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட காமிக்க நான் க்ரியேட் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட்டு இமேஜ் உங்களோட சேனல் லோகோ உங்கள் இமேஜ் இந்த மாதிரி எல்லாம் க்ரியேட் பண்ணக்கப்புறம் நீங்கள் வந்து த்ரீ டாட்டை தொட்டு வந்து எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ் கொடுத்துட்டு எதுவுமே மாற்ற வேணாம். அப்படியே நீங்கள் வந்து சேவ் டு கேலரி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ வந்து எனக்கு வந்து இமேஜ் சேவ் ஆகிட்டு வந்து எப்படி வந்து நம்ம வந்து யூடியூப் பேனரை வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து சேனல் பேனர் எப்படி வைக்கலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சேனல் லோகோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போய் இந்த சேனல் லோகோ தொட்டக்கப்புறம் நீங்கள் எடிட் சேனல்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேனல் செட்டிங் போய் இந்த மாதிரி ஒப்பிடாங்க. நடுவில் இருக்க வந்து லோகோ நம்ம ஏற்கனவே வச்சுருப்போம். இங்கே வந்து கேமரா சிம்பிள் இருக்கா, இதுதான் நமக்கு சேனல் பேனர். இப்போ வந்து நம்ம சூஸ் ஃப்ரம் ஃபோட்டோஸ் அப்படின்னு நம்ம தொட்டக்கப்புறத்தில் வந்து நமக்கு வந்து இதுதான் நம்ம வந்து பிக்சல் ஆப்பில் வந்து எடிட் பண்ணி வச்ச வந்து சேனல் பேனர். இது வந்து கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நீங்கள் வந்து அதிலே காமிக்கும் ஆல் டிவைசஸ் டெஸ்க்டாப்பில் மட்டும் இந்த லைக் சிம்பிள் காமிக்கும். மொத்தமாக வந்து டிவியில் காமிக்கும். நமக்கு வந்து நடுவில் உள்ள தானே தவிர நடுவில் உள்ள மட்டும் நம்ம எல்லாம் எடிட் பண்ணி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ கரெக்டான பொசிஷனில் வச்சக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா லோட் ஆகி உங்களுக்கு வந்து கீழே வந்து இது சேனல் பேனர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நிப்பொண்ணு வரும். இருங்க, நமக்கு வந்து லோட் ஆகுது. இந்த சேனல் பேனர் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்து நமக்கு வந்து நம்ம பேனர் வந்து நமக்கு செட் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம வந்து நம்மளோட சேனல் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சர்ச்சில் போய் முத்துஸ் க்ரியேட்டிவ்ஸ் நம்ம வந்து சர்ச் பண்ணுவோம். பண்ணோடனே நம்மளோட சேனல் வருது. இப்போ வந்துங்க பாருங்கள் நமக்கு வந்து சேனல் பேனர் வந்து நம்ம கரெக்டாக நமக்கு செட் ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல்லே பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை ஆல் ஆன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.